குடநாடு கொலை கொள்ளை மர்ம மரணங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள தவறான தகவல்களை நேற்றைய தலையங்கத்தில் முரசொலி விரித்து கூறியிருந்தது. இன்றைய தலையங்கத்தில் இரண்டாவதாக பழனிசாமி சொல்வது பொள்ளாச்சி வழக்கில் முறையாக நடவடிக்கை எடுத்து நின்பதாகும் என சுட்டிக்காட்டியுள்ளது. திமுக மகளிரணி சார்பில் பொள்ளாச்சியில் போராட்டம் நடத்திய பிறகுதான் சிலரை கைது செய்தது பழனிசாமி ஆட்சி. இந்த விவகாரம் குறித்து அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் பேசிய பிறகுதான் குற்றவாளிகளை காப்பாற்றிய போலீஸ் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனவே பழனிசாமி தானாக செய்யவில்லை, திமுக வலியுறுத்தியதால் தான் செய்தார். திமுக தலைவர் அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் வார் நாகராஜ் என்ற அதிமுக பிரமுகரை கட்சியை விட்டு நீக்கினார்கள். ஏனென்றால் அவர் போலீஸை மிரட்டி கொண்டு இருந்தார். கட்சியை விட்டு அவரை நீக்கினார்களே தவிர கட்சியில் அவருக்கு இருக்கும் செல்வாக்கு குறையவில்லை. அதனால்தான் மறுநாளே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு போய் நின்று கொண்டு துணிச்சலாக பேட்டி கொடுத்தார் என முரசொலி கூறியுள்ளது. அதன் பிறகு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார் திமுக தலைவர். குற்றவாளிகளுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் சில காவல்துறை அலுவலர்கள் உதவி செய்ததையும் சுட்டிக்காட்டினார். அதன் பிறகுதான் கோவை மாவட்ட போலீஸ் எஸ்பியை கட்டாய காத்திருப்பில் வைத்தார்கள். பொள்ளாச்சி துணை எஸ்பி ஜெயராம், பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் நடேசன் ஆகியோரை மாற்றினார்கள். திமுக தலைவரின் அறிக்கை வந்த பிறகுதான் அதிமுக ஆட்சியில் போலீஸ் டிஜிபி அறிக்கையை கேட்டார். இது பற்றி நிருபர்கள் முதலமைச்சர் பழனிசாமியிடம் கேட்டபோது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன ஆதாரம் என்று திருப்பி கேட்டார் என முரசொலி தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் முதன் முதலாக புகார் தரப்பட்ட போது புகார் பதியப்படவில்லை. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பாதிக்கப்பட்ட தரப்பை பிடித்து கொண்டு வந்து காவல்துறையில் ஒப்படைத்த போதும் அந்த குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினரை தேடி போய் குற்றவாளிகள் தரப்பு தாக்கியதும் அதிமுக ஆட்சியில்தான் நடந்தது. இதில் பாலியல் தொல்லை, ஆபாச படம் எடுத்தல், ஆழ்கடத்தல், துன்புறுத்தல், கொலை, தற்கொலைக்கு தூண்டுதல் என அனைத்து குற்றங்களும் நடந்துள்ளன என்று முரசொலி விவரித்துள்ளது. அதைவிட இன்னொரு கொடுமையும் அதிமுக ஆட்சியில் நடந்தது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளம் தெரியக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கும் நிலையில் அந்த பெண்ணின் பெயரையும் முகவரியையும் அதிமுக அரசு வெளியிட்டது. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணை மேலும் அவமானப்படுத்துவதும் காட்டி கொடுப்பதுமான காரியத்தையும் செய்தார்கள் என முரசொலி விமர்சித்துள்ளது. பெண்களை வசியப்படுத்த பெய்டு கேங் என்ற ஒரு கும்பல் செயல்படுவதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. இந்த விவகாரம் வெளியானதும் நக்கீரன் இதழுக்கு பேட்டி கொடுத்த ஹரீஷ் அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லிதான் நக்கீரன் நிருபரை மிரட்டினார். தனக்கு அதிமுகவில் அரசியல் செல்வாக்கு இருப்பதாக சொன்னார். இந்த சம்பவத்தில் கைதான அருளானந்தம், பாபு, கரோன்பால் ஆகிய மூவரும் அதிமுகவை சேர்ந்தவர்கள். அதனால்தான் இந்த விவகாரம் வெளியில் வந்ததில் இருந்து அதனை மறைக்க அதிமுக அரசு முயற்சித்தது. இந்த விவகாரத்தில் உள்ள தடயங்களை மறைப்பதற்காக, அழிப்பதற்காக சிபிசிஐடி விசாரிக்கும் என்று சொல்லி அதிமுக அரசு சதிவேளையில் இறங்கியது. சாட்சிகளை அழிப்பதாகவும் சாட்சிகளை பயமுறுத்துவதாகவும் அதிமுக அரசு செயல்பட்டது. இப்போது வழக்கு சிபிஐ விசாரித்தாலும் திமுக அரசு கண்காணித்து வருகிறது என விவரித்துள்ள முரசொலி, நான் நடவடிக்கை எடுத்தேன் என்று பழனிசாமி சொல்வதே தவறாகும் என உறுதிபட தெரிவித்துள்ளது. மூன்றாவதாக தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து முரசொலி தெளிவுபடுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது உண்மையில் நான் தொலைக்காட்சியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்கிறார் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர். அன்றைய தினம் ஏதோ ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகளோடு தான் இருந்ததாக பழனிசாமி சொல்கிறார். இது பொய் என்பதை அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்களால் அமைக்கப்பட்ட நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கையை சொல்லிவிட்டது என சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி, அந்த அறிக்கையின் இரண்டாவது பாகம் 219 பக்கத்தில் இடம்பெற்றுள்ள 252 கருத்தையும் அப்படியே கோடிட்டு காட்டியுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் பற்றி அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த சம்பவத்தை மற்றவர்களைப் போல ஊடகங்களில் வந்த செய்தி மூலம் அறிந்து கொண்டேன் என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஆனால் இந்த ஆணையத்திடம் மிக வலுவாக இருக்கும் ஆதாரம் என்னவென்றால், சாட்சியாக விசாரிக்கப்பட்ட அப்போதைய தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், அப்போதைய டிஜிபி ராஜேந்திரன், அப்போதைய உளவுத்துறை ஐஜி சத்தியமூர்த்தி ஆகியோர் தூத்துக்குடியில் நடக்கும் சம்பவங்களையும் அங்குள்ள நிலவரங்களையும் நிமிடத்துக்கு நிமிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்து வந்ததாக கூறினார்கள். எனவே ஊடகங்கள் மூலமாகத்தான் அந்த சம்பவம் பற்றி தெரிந்து கொண்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறியது தவறான கருத்து என்பது இந்த ஆணையத்தின் கருத்தாகும் என்று ஆணையத்தின் அறிக்கை சொல்கிறது. இதற்கு மேல் அதற்கு விளக்கம் அளிக்க தேவையில்லை என முரசொலி கூறியுள்ளது. இந்த பச்சை பொய்களை இன்னும் எத்தனை காலத்துக்கு சொல்லிக்கொண்டு இருக்கப் போகிறாரோ என்றும் முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது.